Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஜுவல்லரி எல்லாமே வந்து கோல்டு கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான். பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைமண்ட் ஜுவல்லரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் ப்ளஸ் கோல்டு ஃபினிஷ் இருக்கும். இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து இந்த அமெரிக்கன் டைமண்ட் ஜுவல்லரி செட்ஸ் தான். சில்க் சாரீஸ்க்கு இந்த மாதிரி டைமண்ட் ஜுவல்லரி நெக்லஸ்லாம் போடும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா இதுவும் அமெரிக்கன் டைமண்ட் ஜுவல்லரி தான். இதோட நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட் ஃபினிஷில் இருக்கும். இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பீகாக் ஜிமுக்கா, கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேர்ல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயரிங்ஸ் மட்டும் போட்டிங்கனாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். பீகாக்கும் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த இயரிங்ஸில். இதுவும் வந்து அமெரிக்கன் டைமண்ட் செட் தான். ஆனால் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த இயரிங்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஜிமுக்கா மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சோக்கர் நெக்லஸ். இந்த மாதிரி சோக்கர் நெக்லஸ்லாம் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் நீங்கள் சில்க் சாரியோடு போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சில்க் சாரிக்கு வந்து மேட் ஃபினிஷை விட இந்த மாதிரி அமெரிக்கன் டைமண்ட் ஜுவல்லரி செட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து இதுவும் அமெரிக்கன் டைமண்ட் ஜுவல்லரி தான். இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம். இந்த பீகாக் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஆன்டிக்கும் மேட் ஃபினிஷ் லாங் செயின் நெக்லஸ் தான் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த ஜுவல்லரி எல்லாமே வந்து இதுவும் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். இந்த ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் லாங் லேயர் செயின்னே சொல்லலாம். இந்த பென்டனில் பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இயரிங்ஸ்லேயுமே பேர்ல்ஸ் வருது. இந்த மாதிரி லாங் நெக்லஸ் ஆன்டிக் ஃபினிஷ்லாம் சில்க் சாரீக்கு போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதும் மேட் ஃபினிஷ் நெக்லஸ் செயின் தான். இதுலேயே வந்து லாங் ப்ளஸ் ஷார்ட் நெக்லஸ் ரெண்டு செயினுமே இருக்குது. இந்த இயரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இயரிங்ஸ்.
ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் ஜுவல்லரி தான், ரொம்ப கிராண்டான மேட் ஃபினிஷ் ஜுவல்லரினே சொல்லலாம். இதோட இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பீகாக் இயரிங்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருக்குது, பிங்க் அண்ட் க்ரீன். அதே மாதிரி இந்த ஸ்மால் பேர்ல்ஸ் வந்து இந்த செயின் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பேர்ல்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து டெம்பிள் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஆன்டிக் ஃபினிஷ் நெக்லஸ். இது எல்லாமே வந்து லக்ஷ்மி காயின் கலெக்ஷன்ஸ், காசு மாலைன்னு சொல்லுவாங்கள. இதுலேயே பார்த்திங்கன்னா லாங் நெக்லஸ், ஷார்ட் நெக்லஸ் ரெண்டுமே வரும். இதில் என்னென்னா நம்ம இந்த பென்டன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அதனால நம்ம லாங் செயினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் நெக்லஸ்க்கும் நம்ம இந்த பென்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இயரிங்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங்ஸ். இப்போ இயரிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அமெரிக்கன் டைமண்ட் இயரிங்ஸ் தான்.
இந்த ஜும்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கிராண்டான ஜும்கானே சொல்லலாம். இது மூணு கலர்ஸுமே இதில் இருக்குது, க்ரீன், ரெட் அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ இந்த மல்டி கலர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இது சில்க் சாரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காட்டன் சாரீ, சல்வார் எல்லாத்துக்குமே இது நல்லாவே சூட் ஆகும். உங்களுக்கு இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மலேசியாலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோடு முடியுது. உங்களுக்கு வந்து இதில் எந்த ஜுவல்லரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.